முருகப்பெருமான் தான் வாசி நடத்தி கொடுத்ததாக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் என்ன செய்தான், முதலில் வாசி நடத்தி கொடுத்தான், பிறகு பொருள் பட்டியலாக செய்தான். என்னை வஞ்சித்த காமத்தேகத்தை கொட்டு விட்டான். சாதா விஷயமில்லை, சின்ன விஷயமில்லை, காமத்தை வருது. யாராலும் வெல்ல முடியாத காமத்தை வெல்ல செய்தான். பொருள்பட்டிருக்காது, பொருள்பட்டை தொடவே மாட்டேன். அதை தொடை அந்த வாய்ப்பு தூர்த்தான் அவன். பொருள்பட்டை கண்டு மயங்காதான், பொருளை கண்டு மயங்காத ஆசை, எதையும் கண்டு மயங்க மாட்டான். அவன் முழு சுமையாக என்னை சார்ந்தான், என் தாகதி என் தேக சார்ந்து என்னை கோய்க்கிறான். ஆகவே அன்பர்களே, இப்போ வாய்ப்பு இருக்குது. இந்த சங்கம், இந்த சங்கம்தான் உலகத்தை ஆளும். அது எப்போ வேணாலும் வரலாம். இன்னும் ஒரு மாதம் வரலாம், 3 மாதம் டைம் இருக்குது. 3 மாதம் டைம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த 1 மாதத்தில் வரலாம். அவன் வர்றான், முருகப்பெருமான் வர்றான். வந்தால் அண்டமெல்லாம் கிட்டுக்கிட்டு இருக்கும் ஆற்றல் பொருந்திய பொருள். இந்த சங்கம் தான், இந்த சங்க அன்பர்கள் தான் உலகத்தை ஆழ்வார். அந்த ஆற்றல் சங்கத்துக்கு உண்டு. ஏன்னா புண்ணியவான்கள், புண்ணியவான்கள் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். ஆகவே அன்பர்களே, எதிர்பாருங்கள். கொடுங்கு வளாட்சி வீழ்ச்சி அடைய போகுது. கொடுங்கு வளாட்சி வீழ்ச்சி அடைய போகுது, காலை வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே நம்ம சங்கம் அன்பர்கள், உறுதிமிக்க அன்பர்கள் எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள். காலம் சரி, இப்போது இந்த 1 மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. வருகின்ற ஆசை ஏன்னா அடிக்கடி 1 மாதம் 1 மாதம் சூழ்நிலை தைமலை எங்களுக்கு, அது காலை வரும் நேரமாக சொல்லுவோம். ஆகவே முருகா சர்க்குநாத, எங்களுக்கு உடல் வரவும் மனவும் கேட்டிருக்கிறான். அடிப்படை இந்த சங்கம் 40 ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது. இந்த சங்கம் 20 கோடி மக்களுக்கு அடையாளம் செஞ்சுருக்கு, தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கு. இந்த சங்கம் வளர்ந்தால் உலக நன்மைக்கு, இந்த சங்கம் வளர்ச்சி அடைய அடைய உலக நன்மை தான். இப்போ 40 ஆண்டுகள் பல கோடி நன்மை செய்திருக்கு இந்த சங்கம். முதலில் விதவை பெண்கள் திருவிளக்கு பூஜை காலத்தை சொன்னாங்க, யாரும் ஏற்று சொல்ல மாட்டான். விதவை பெண்கள் திருவிழத்துக்கு பூஜை காலத்துக்கு, அது மட்டுமில்லை விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து கொண்டு சொல்லிக்கிறான். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்வோம் அவர் விரும்பினார், அதையும் சொல்ல அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லை, சில பேர் தண்ணி போட்டுக்கிட்டு மதுபானம் சாப்பிட்டுக்கிட்டு பெண் மனைவி அடித்து கொண்டு விடும், அடிப்பான் மனைவி, புறக்கணிப்பார். புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்போம். அந்த காலத்தை சொன்னாங்க பெண்கள் பார்க்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.